Hi friends, welcome, welcome to Magic Samuel. இன்னைக்கு நம்ம வெஜ் சீஸ் சாண்ட்விச் செய்யலான்ட்ருக்குறோம். இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தி தான். ஏன்னா வந்துட்டு நிறைய வெஜிடேபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்கிறதுனால நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்துட்டு சண்டே மார்னிங்கு குழந்தைங்க ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறோம் நாங்கள். அதனால் இப்போ எப்படி செய்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க. வெஜ் சீஸ் சாண்ட்விச் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பிரெட்டு, மில்க் பிரெட் எடுத்துருக்காங்க பாருங்கள். 1 pound ஃபுல்லாக எடுத்துகிட்டு தவா மேலே ரெண்டு பக்கமே அப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போது வெஜிடேபிள்ஸ் எது எது எடுத்திருக்காங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க. வெங்காயத்தை வந்துட்டு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். அது கூடவே கேப்சிகம் அது அவ்வளோதான் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். வெள்ளரிக்காய் ஒரு அரை வெள்ளரிக்காவை தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். டொமேட்டோ ரெண்டு டொமேட்டோவை எடுத்துகிட்டு அதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக. இது வந்துட்டு பேபி கார்ன் எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக பீசஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. ஆப்ஷனல் மட்டும் தான் அது. உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு அது வேக வச்சுட்டு ஸ்லைசஸ் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இது சீஸு, மோசரெல்லாம் சீஸ் எடுத்துருக்குறோம். இதுதான் வந்துட்டு சாண்ட்விச்சுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் இது மேயோனீஸு, முட்டைக்கோஸு. முட்டைக்கோஸ் வந்துட்டு அதுவும் ஸ்லைசஸ் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. மேயோனீஸ் வந்துட்டு ஆப்ஷனல் தான். இப்போ வந்துட்டு டொமேட்டோ கெச்சப்பு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்காங்க. அது கூடவே புதினா சட்னி. புதினா சட்னிக்கு வந்துட்டு சாண்ட்விச்சுக்கு சிம்பிளாக தான் செய்வோம். புதினா, பச்சை மிளகா, உப்பு இது மூணு தான் போட்டுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்குறோம். லாஸ்ட்டாக வந்துட்டு வெண்ணெய் எடுத்துருக்குறோம் பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சா போதும். இப்போது சாண்ட்விச் ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிரெட் ஸ்லைசஸ், ரெண்டு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கணும். ஒரு பிரெட்டுக்கு வந்துட்டு வெண்ணெய் தடவிக்கணும் பாருங்கள். அது மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இன்னொரு ஸ்லைஸ்க்கு வந்துட்டு நம்ம புதினா சட்னி அப்ளை பண்ணிக்கணும். அதுவும் இது மாதிரி ஈவனாக பாருங்கள். ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி உக்காந்துக்கணும். எவ்வளோ நல்லா உக்காந்துக்குன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக வேலை செய்வாங்க. இது மாதிரி தான் இப்போது புதினா போட்டிருக்கிற ஸ்லைஸ் மேலே நம்ம எல்லாம் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஒரு டீஸ்பூன் எடுத்து அதை ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே மேயோனீஸு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தால் போதும். அதுவும் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். சாஸ் எல்லாம் போட்ட பிறகு எல்லா ஸ்லைசஸ் எல்லாம் அடுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், திரியோ கேப்சிகம். வேணும்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சா இன்னொரு ஸ்லைஸ் கூட ஆட் பண்ணலாம் வேணும்னா. டொமேட்டோ கூட. இப்போது பேபி கார்னு ஒரு 3-4 பீசஸ் எடுத்து வச்சா போதும். வெஜிடேபிள்ஸ் எல்லாம் அது மேலே அடிக்க அனுப்பிருக்கு. நம்ம மோசரெல்லா சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். சீஸ் போட்ட பிறகு அது மேலே முட்டைக்கோஸு ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு ஸ்லைஸ் எடுத்து அது மேலே வச்சா போதும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் கூட ஆட் பண்ணலாம். முட்டைக்கோஸ் மேலே கூட கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் எல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஆன பிறகு இப்போது நம்ம பட்டர் பூசி வச்சுருக்குறோம் இல்லையா, வெண்ணெய் பூசி வச்சுருக்கிற ஸ்லைஸை, பிரெட் ஸ்லைஸை அது மேலே வைக்கணும். இப்போது டோஸ்டர் பாருங்கள். இது மாதிரி நான்ஸ்டிக் டோஸ்டர் எடுத்துருக்குறேன் நான். இது வந்துட்டு ரொம்பவே ஈஸி. நம்மளுக்கு ஓவன் ஆகட்டும் அப்படிலாம்னா நம்ம பவர் எதுவும் யூஸ் இல்லாமல் கேஸ் ஸ்டவ் மேலேயே நம்ம இதை செய்யலாம். இது மாதிரி இருக்கும் நான்ஸ்டிக்கு. இது மேலே நம்ம அந்த ஸ்லைஸ் வைக்கணும். சாண்ட்விச் இது மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதுக்கு பட்டர் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக ஒட்டாமல் வரும். என்ன தான் இது நான்ஸ்டிக்காக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டும். அதனால் வந்துட்டு ரெண்டு பக்கமே இது மாதிரி கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணலாம். இப்போது ரெடி பண்ணியிருக்கிற இந்த சாண்ட்விச்சை க்ளீனாக இதுக்குள்ளே வச்சுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணலாம் பாருங்கள். இது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு இங்கே ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை வந்துட்டு எட்ஜுக்கு கொண்டு வந்துட்டு நம்ம அது மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ இதை இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம டோஸ்டரை ஸ்டவ் மேலே வைக்கணும். லாக் க்ளீனாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பிறகு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமே நம்ம ஒரு 30-30 செகண்ட்ஸ் வச்சா போதும். ரெண்டு பக்கமே க்ளீனாக இது சுடணும். அப்போ தான் வந்துட்டு உள்ளே இருக்கிற நம்மளுக்கு சாண்ட்விச் வந்துட்டு கரெக்டாக அது பேக் ஆகிருக்கும்.
ரெண்டு பக்கமே ஈவனாக நம்ம அப்பப்போ திருப்பி விடணும், இல்லைன்னா கொஞ்சம் ஏமாந்தால் கூட ரொம்பவே அது ரோஸ்ட் ஆகிடும், ஆனால் தீஞ்சிடும். அதனால் இப்போ டோஸ்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கரெக்டாக இது நம்மளுக்கு ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு இது ரோஸ்ட் ஆகிருக்குது. இவ்வளோ ஆனால் போதும், பர்ஃபெக்டாக ரோஸ்ட் ஆகிருக்குது. அவ்வளோதான் சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டு கிட்ஸ் ஸ்பெஷல். ஏன்னா அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த வெஜ் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.